ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் ரோஸ் குக்கீஸ், அதாவது அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே சுலபம், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இந்த டேஸ்டியான அச்சு முறுக்கு எப்படி செய்யறது என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அச்சு முறுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்க அரிசி மாவு தான், நீங்கள் இடியாப்பா மாவு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே அரைக்கப் அளவுக்கு மைதா, மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் பயன்படுத்திக்கலாம். இது கூடவே இனிப்புக்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே மெஷரிங் கப்போடைய அளவு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அப்படின்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் முட்டை சேர்த்து செய்கிறேன். முட்டை வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் எதுவுமே சேர்க்கல. பாருங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க சர்க்கரையோட அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சர்க்கரை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் குக்கீஸ் வந்து எண்ணெயில் போடும் டக்குன்னு கலர் மாறிடும். பொதுவாக இந்த அச்சுமுறுக்குலாம் வந்து கொஞ்சம் மைல்டான ஸ்வீட்டில் தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு செய்யறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அச்சுமுறுக்கு செய்யறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடாகும் போதே நம்ம அச்சையும் இந்த எண்ணெயில போட்டு வச்சிருங்க. ஏன்னா இந்த அச்சு நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் மாவில் துவைக்கும் போது உங்களுக்கு நல்லா அது அந்த அச்சோட ஒட்டிக்கிட்டு வரும். இந்த பாருங்க, அச்சும் சூடாயிடுச்சு, எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கு. இப்போ இந்த சூடான அச்சை இந்த மாவில் ஒரு முக்கால் அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பழகின அச்சாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்ட உடனே அது அந்த அச்சுலேருந்து அந்த மாவு தனியாக கழண்டு வந்துடும். ஒருவேளை புது அச்சாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு முறுக்கு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அச்சுலேருந்து அழகாக கழண்டு வந்துடும். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவில் செய்யறதுனால ஒரு ஒரு அச்சு முறுக்காக செஞ்சிட்ருக்கேன். இதுவே நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா, நல்லா ஒரு பெரிய கடாயை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அச்சு முறுக்கு போட்டதுக்கப்புறமா திரும்ப அந்த அச்சு அதிலே எண்ணெயில் போட்டு வச்சு சூடானதுக்கப்புறமா டக்கு டக்கு நீங்கள் மாவில் துவச்சி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக ஆகும். அதே மாதிரி ரெண்டு அச்சு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அச்சில் நீங்கள் மாவு துவச்சி போடும்போது இன்னொரு அச்சு எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடர்ந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பும் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், அடுத்த முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி அச்சை நான் திரும்ப சூடுபடுத்தியிருக்கேன். கட்டாயம் அச்சு நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு மாவு அந்த அச்சு நல்லா ஒட்டும். அதே மாதிரி ஒரு ஒரு முறையும் நீங்கள் மாவை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அச்சை வந்து அந்த மாவில் டிப் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம சூடான அச்சை அந்த மாவில் துவைக்கும் போது நீங்கள் ஒரே இடத்துல செய்வீங்களா, அப்போ அந்த இடம் மட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். ஸோ இன்பிட்வீன் அந்த மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சூடான அச்சை அந்த மாவில் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அச்சு முறுக்கு கிடைக்கும். அச்சு முறுக்கு செய்யறதுக்கு நீங்கள் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்துருக்கணும். அதே மாதிரி அச்சு நல்லா சூடாக இருக்கணும். இவ்வளோதாங்க, மற்றபடி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் புது அச்சு வாங்கினீங்க அப்படின்னா அந்த அச்சை வந்து ஒரு வாரம் வரைக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு அச்சு நல்லா பழகி வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் வந்து சூப்பரான ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.